ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நம்ம சேனலில் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் அதற்கான இயற்கை வழியில் வந்து சொல்யூஷனும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சேனலில் நீங்கள் மற்ற வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சிம்பிளாக வந்து எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் இது. ஸோ அப்படி முடி உதிர்ற பிரச்சனைக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடி உதிர்ற பிரச்சனை இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா வயதினரையும் வந்து தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதனால் வந்து மன கவலைகள் அதிகமாகுது, ரொம்ப பேர் வந்து டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுறாங்க. நிறைய பேருக்கு 25 வயசுலேயே வந்து வழுக்க விழுகிறதுக்கு ஒரு காரணமாக வந்து இந்த முடி உதிர்தல் இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய நிறைய டிப்ஸை ஃபாலோ பண்ண வேணாம். இந்த ஒன்று பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு 1 மந்தில் உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஒரு முடி கூட கொட்டாமல் இது வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்படி நம்ம இயற்கை தந்த ஒரு பொருள் தான் வந்து பாசிப்பயறு அப்படின்ற ஒரு பொருள், இந்த பச்சை பயறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம முடி உதிர்ற பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இது எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி உதிர்தலை வந்து குறைக்கும். நீங்கள் வேறு ஊரில் போயிட்டு வேறு தண்ணி மாற்றி முடி உதிர்றதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடி கொத்து கொத்தாக கொட்டுறதா இருந்தாலும் பரவாயில்ல, இது நீக்கிடும். முடியை ஷைனிங் ஆக்கும். ஒரு முடியோட திக்னஸை வந்து இதை வந்து அதிகப்படுத்தும். முடி வேர்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். 1 மாதத்துக்கு முடி வந்து இந்த மெத்தடு யூஸ் பண்ணிங்கன்னா 2 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்கிறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு உண்டு. முடி அடர்த்தியாகும், முடி கருமையாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இல நிறைய வந்து போக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பாசிப்பயருக்கு வந்து உண்டு. இப்போ அந்த பாசிப்பயரை எப்படி பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம், எப்படி செஞ்சு நம்ம அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து முடி வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பாசிப்பயருக்கு உண்மைக்கே வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து வெந்தயத்தை வந்து தயிரில் கலந்து வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. அது வந்து சளிக்கு வந்து மிகப்பெரிய எதிரி. ஏன்னா வந்து வெந்தயம் வந்து குளிர்ச்சியான ஒரு பொருள். அதை வந்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் சளி பிடிக்கும், சைனஸஸை வந்து உருவாக்கக்கூடிய சான்சஸ் வந்து உண்டு. ஆல்ரெடி சைனஸ் இருக்கவங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் பாசிப்பயர் எடுத்துக்கோங்க. பாசிப்பயர் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நார்மலாக ஒரு ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி 4 ஸ்பூன் வந்து போதுமானது. நான் வந்து 6 ஸ்பூன் எடுத்து நைட்டு வந்து ஊற வச்சிடுறேன். ஒரு கிண்ணத்தை எடுத்து நீங்கள் அதில் 6 ஸ்பூன் வந்து பாசிப்பயிர் எடுத்து ஊற வச்சுருங்க. என்றைக்கு நீங்கள் இந்த பாசிப்பயிர் அரைச்சி அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு மொதல் நாளே வந்து பாசிப்பயிரை ஊற வச்சிடணும். நைட் ஃபுல்லாக வந்து பாசிப்பயிர் இந்த தண்ணியில் வந்து ஊறணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து அந்த கிண்ணத்துலேருந்து தண்ணியை வடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த பாசிப்பயிரெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. ஸோ அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ ஒரு பேஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை அடிச்சுருங்க மிக்சியில். இப்போது உங்களுக்கு தேவையான பாசிப்பயிறு பேஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. பாருங்கள், உண்மைக்கே வந்து ஒரு மாதிரி பேஸ்ட்டு தன்மை, பேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் மிக்சியை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து இதை எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பயறு பேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து வெறும் தலையில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது நேற்று தலை குளிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த எண்ணெயும் தேய்க்காமல் இன்னைக்கு, அதாவது அடுத்த நாள் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்கால்ஃப் வரைக்கும் போயிட்டு வந்து அந்த பாசிப்பயறு பேஸ்ட் வந்து படும். இதே மாதிரி உங்கள் முடிகளை வந்து நல்லா விரித்து அதனுடைய வேர் பகுதியிலையும் முடியோட முனி வரைக்கும் ரெண்டையுமே இணைக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கிறணும். ஸோ இந்த மாதிரி தலையினுடைய எல்லா பக்கமும் நீங்கள் வந்து விரல்களால் வந்து மசாஜ் செய்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எந்த குளிர்ச்சியும் உங்களுக்கு தராது, வெந்தயம் மாதிரி. அதனால நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இருக்கலாம் இதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமாராக 1 மணி நேரம் வந்து போதுமானது. பாய்ஸாக இருந்தால் இப்படியே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் தலையை. ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டை போட்டு வச்சுக்கலாம். தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து முடியை முடித்து கொண்டை போட்டு வச்சுக்கலாம். 1 மணி நேரம் வந்து நீங்கள் இதே மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தலையை வந்து மசாஜ் பண்ணி விட்ருங்க. ஸோ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். உள்ள வேறு பகுதியிலேருந்து நுனி வரைக்கும் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு வந்து 4 ஸ்பூன்ன்ற அளவு வந்து போதுமானதாக இருக்குது. உங்களுடைய முடிகளுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதம் 2 சென்டிமீட்டர் அளவு வரைக்கும் முடி வளர்ச்சியை வந்து கூட்டுறதுக்கு இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ முடி கொட்டுதேன்னு நினச்சி நீங்கள் எனக்கு கவலையே படாதீங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு 1 முடி கூட கொட்டாது. இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையில்
தயார் பண்ண ஒரு விஷயம். இப்போது ஒரு மணி நேரம் கழித்து நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிக்கும் போது முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, ஷாம்பு வந்து நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது. ஷாம்பு இல்லாமல் சும்மா தலையை அலம்பிட்டு வரணும். இப்படி வெறும் தலைக்கு நீங்கள் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா தான் இந்த முறை வந்து உங்களுக்கு கேட்கும், செயல்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் முடி உதிர்வை தடுத்து நிற்கும். முடிஞ்ச அளவுக்கு தலையை தோட்டுறது வந்து வெயிலில் போயிட்டு நீங்கள் தோட்டுங்க, அப்போ தான் வந்து முடிக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெத்தடை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்றத கீழே எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதை தவிர வேறு மெத்தட்ஸ் உங்களுக்கு இயற்கை முறையில் என்ன அப்படின்றது தெரிஞ்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது தலைமுடி உதிர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான வீடியோவாக கூட இருக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.